ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மோகினி அவதாரம் விஷ்ணு பகவான் ஏன் எடுத்தாரு, அது எடுத்ததன் பின்னணி, அது எடுத்த அப்புறம் அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு, அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சு அதில் இருக்கிற அமுதத்தை பருகணும், அதன் மூலயமா மிகவும் சக்தியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அமுதத்தை குடிக்கிறதுக்காக பார்க்கடலை கடைகிறாங்க. அப்போது அசுரர்கள் தேவர்களை விட பலம் அதிகமாகவும் முயற்சி தீவிரமாகவும் இருக்குது. தேவர்கள் ஒரு பக்கம் பலவீனமாக ஆயிடுறாங்க. இதை பார்த்து விஷ்ணு பகவான், எங்கே அமுதம் வந்து அசுரர்கள் பருகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட்டமும் அட்டுழியமும் அதிகமாயிடும், அதனால் அமுதத்தை மீண்டும் தேவர்களே பருகணும், தேவர்கள் மட்டும்தான் பருகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். இதற்காக அவர் எடுக்கிற அவதாரம் தான் மோகினி அவதாரம். இந்த மோகினி பார்க்கறதுக்கு ரொம்பவே கவர்ச்சியான ஒரு அழகான பெண்ணாக இருக்கிறா. இந்த கவர்ச்சியான மிகவும் அழகான பெண் தான் மோகினி. மோகினி அசுரர்கள் முன்னாடி போய் நிற்கிறதும் அசுரர்கள் இவளை பார்த்ததும் இவளுடைய அழகில் மயங்கி போயிடுறாங்க. மோகினியுடைய அழகில் மயங்கின அசுரர்கள் அவள் என்ன சொன்னாலும் நம்புகிறாங்க. அப்போ இந்த மோகினி அசுரர்களையும் தேவர்களையும் எதிர எதிர அமர வைக்கிறா. மோகினி இவங்க எல்லார்கிட்டேயும், இந்த அமுதத்தை உங்கள் எல்லாருக்கும் தருவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறத இந்த அசுரர்கள் அப்படியே நம்புகிறாங்க, இவங்களுடைய அழகுடைய மயக்கத்தில். அப்போ மோகினி முதல்ல அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுக்குறாங்க. தேவர்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டதும் அமுதம் காலி ஆயிடுச்சு, அமுதம் தீர்ந்துடுச்சு அப்படின்னு அசுரர்கள் கிட்ட சொல்லிடுறாங்க. இதன் மூலயமா அமுதத்தை அசுரர்கள் சாப்பிட விடாமல் விஷ்ணு பகவான் தடுத்து நிறுத்துறாரு. இப்போ இந்த மோகினி அவதாரம் அதுக்கப்புறம் மீண்டும் எப்போ வருது தெரியுமா? அசுரர்களுடைய இளவரசியான மகிஷி தன்னுடைய சகோதரர் மகிஷாசுரனை துர்கையம்மன் வதம் செய்த கடுமையான கோபத்தில் இருக்கிறா. அப்போ என்ன பண்ணுறான்னா, பிரம்மதேவரை நோக்கி ஒரு தவம் புரிகிறா. இந்த தவம் எதற்காக அப்படின்னா, சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்து இருக்கிற ஒரு சக்தியை தவிர்த்து வேற எந்த சக்தியும் தன்னை அழிக்கக்கூடாது, அழிக்க முடியாது அப்படின்ற வரத்தை கேட்டு பிரம்மதேவரை நோக்கி ஒரு தவம் புரிகிறா. பிரம்மதேவரும் இவளுடைய தவத்தை பார்த்து அந்த அருளை, அந்த வரத்தை இவளுக்கு கொடுத்துடுறாங்க. இந்த வரம் கிடைச்ச ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் உலகம் முழுக்க சர்வாதிகார ஆட்சியை இந்த மகிஷி நடத்துகிறா. இதன் மூலம் பேரழிவுகள் அதிகமாயிட்டே போகுது. இதை பார்த்ததும் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் சிவபெருமான் கிட்ட போயிட்டு தன்னுடைய மோகினி அவதாரத்தை பற்றி விளக்குறாரு. அப்போ சிவபெருமான் மோகினி அவதாரத்தை பார்த்து அந்த அழகை பார்த்துட்டு சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒரு சக்தியை உருவாக்குறதுக்கு தயாராகிறாங்க. அப்போது ஹரியும் ஹரனும் சேர்ந்து உருவாக்கின சக்தி தான் ஐயப்பன். இந்த ஐயப்பன் ஹரியும் ஹரனும் சேர்ந்து உருவாக்கின சக்தி. இவர் பிறக்கும் பொழுது விஷ்ணு பகவான் இவருக்கு பரிசாக மணிமாலையை தராரு, அதனால் இவருக்கு மணிகண்டன் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. அதுக்கப்புறம் இவர் வளர்ந்து மகிஷியை அழித்த கதைகள் தனி கதை. தமிழ்நாட்டில் இவருக்கு இன்னும் வேறு சில பெயர்கள் இருக்கு. சாத்தப்பன், ஐயனார் அப்படின்னும் ஐயப்பனை அழைக்கிறாங்க. இவர் பிறந்ததோட கதை தமிழ்நாட்டில் முடிஞ்சிருது. ஆனால் கேரளாவில் இவர் அதுக்கப்புறம் ஒரு அரசரால் தத்தெடுக்கப்படுறதும் அதுக்கப்புறம் அரக்கிய போய் அழிக்கிற கதைகள்லாம் வருது. இந்த ஐயப்பன் சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்து உருவாக்கின சக்தி அப்படிங்கிறதுனால ரொம்பவே சக்தி வாய்ந்த கடவுளாக பார்க்கப்படுது. இன்னும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.